வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட பொருள் சீர்காந்த நிலை விளக்கம். காந்த என்பது இல்லாத இடம் இல்லை, ஆனா அதை பார்க்க முடியாது. அது மின்சக்திய மாறினா பார்க்க முடியும், தொட்டா கூட ஷாக் அடிக்கும். அதுக்கு முன்னலைதான் காந்தம். இந்த காந்தம் இல்லாத இடம் இந்த உலகில பிரபஞ்சத்துல இருக்கவே முடியாது, இல்லவும் இல்லை. அதனால்தான் சேட்டலைட்ல இருந்து அங்க ஏதோ ஒரு செய்தி அனுப்புறாங்க, இங்க இருக்கிறவங்க அதை வாங்கிக்கிறாங்க. மத்தியில வயரா இருக்குது இல்ல, எப்படி வருது? இந்த காந்தத்துல அலை இயக்கம் ஒன்று இருக்கிற, எந்த அலை இயக்கத்துல ஒரு இடத்துல ஒரு செய்தி அனுப்புறாங்களா, அதே அலை இயக்கத்துல இந்த பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ள முடியும். இப்போ சக்தி என்று சொல்றோம், கைய அப்படி தூக்குற போது சிலருக்கு முடியல, என்னன்னா சக்தி இல்லைன்னு சொல்றோம். அந்த சக்தியை பார்க்க முடியுதா? ஆனா சக்தி என்பது ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சக்தியை பற்றி தெரியாததுனால, ஆறாவது அறிவு உபயோகப்படுத்தி தெரியாததுனால அது இல்லை என்று சொல்றோம். கண்ணுக்கு கண்ணில் அதே போல எங்கும் நிறைவாக இருப்பாக இயக்க களமாக அமைந்திருப்பது காந்தசக்தி தான். முதல்ல காந்தம்னா என்னன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இறையாற்றல் என்று சொல்றோமே இல்லையோ, தெய்வ நிலை, அதை பத்தி சொல்ற போது பாரதியார் சொல்றாரு, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு, அதனை தெய்வம் என்பார் வேதியரே. வெள்ளம் என்றால் அதா வெள்ளுணத்தினையானது, அம் என்றால் பிரணவம், சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு பேர் இயக்கம். தூய்மையான சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு பேர் இயக்கம். இந்த உண்மையை அப்படியே மனதில் வச்சுக்க. இதுவரையில வந்த மகான்கள் மத தலைவர்கள் எடுத்துங்க, எந்த மத தலைவராகிலும் தெய்வம் என்ற நிலைக்கு சரியான விளக்கமும் அல்லது அறிவிப்பும் செய்தாங்களான்னா இல்லை. அதனால என்ன ஆச்சு, அவரவர்கள் இஷ்டம் போல தெய்வத்தை கற்பிச்சாங்க. தெய்வம் என்றால் எத்தனை உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கும், என்ன விடை வரும்? ஒன்றா பலவா? தெய்வம்ன்றா எல்லாரும் ஒன்றுதான் என்று ஒப்புக்கொள்வோம். அந்த ஒன்று எந்த பேராற்றலை நாம் தெய்வம் என்று கொள்ளலாம்? இந்த இரண்டு வினாக்களுக்கு விடை கிடைச்சு போச்சுன்னு வச்சுங்க, மனித குலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீமைகளும் இருக்கவே இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், தெய்வ நிலை என்றால் என்ன என்று தெரியாததுனால பல பிரிவாகிட்டாங்க. அதன் கீழே மனிதன் சிதைந்து விட்டான்.
எந்த காலத்திலேயோ யாரோ ஏதோ சொன்னாங்க செய்தாங்க, அது தொடர்ந்து இன்னொருத்தர் பின்பற்றி இங்க வர்றது. எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள். இப்ப என்ன செய்யணும்? அந்த செயல் அக்கருத்து என்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் தருமெனில் தவிர்ப்போ. அப்படி வரணும்தான் சீர்திருத்தம். இப்ப காந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா இறைநிலை தெய்வநிலை என்பது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த நிலையேதான் அலைநிலையில காந்தமாக இருக்கிறது. பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த உயிர்கள் எல்லாம் அலை போலாகும். ஒரே கடல் கோடிக்கணக்கான அலைகள், அதுபோல அந்த அலை போல இருக்கிறோம் எல்லாருக்கும். அப்போ இந்த அலையில நிலை எது, எங்க இருந்து இந்த அலை வந்திருக்கோன்னு பார்க்கணும் அல்ல. பார்த்தா அலையில அசைவ கழிச்சிட்ட தண்ணி தான். அதே போல மனதுல அலையாக உள்ள மனதை கழிச்சிட்டா அங்க இருப்பது நிலையான தெய்வ நிலம். பூமி இவ்வளவு வேகமா சுத்துற, அதுக்கு எங்க இருந்து சக்தி வருது? அப்படி பார்த்தோம்னா பூமி எதனால் ஆக்கப்பட்டது? அசோசியேஷன் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். எந்த ஒரு தோற்றமும் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லக்கூடிய அணுவால தான், அழுக்கூட்டு தான் எந்த தோற்றமும் தெரியுது. அது ஒரு சாமியம். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். எந்த தோற்றத்தை எடுத்தாலும் அது எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லக்கூடிய இந்த அணுக்களுடைய கூட்டம் தான். அப்போ இந்த பூமி சுழலுதுன்னு சொன்னா இந்த பூமி எதனால் ஆக்கப்பட்டது? இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளு. அணுக்கூட்டம் தானே, அந்த அணுக்கள்ல சுழல் விரைவு இல்லையானால் ஒட்டுமொத்தமாக உள்ள இந்த பூமி சுத்தும்னா சுத்த. அதனால ஒவ்வொரு அணுவும் சுழண்டு கொண்டுதான் இருக்கு. இங்க இன்னொரு சந்தேகம் வரும், பூமி தன்னைத்தானே சுத்தப்பா, அதுல உள்ள அணுக்களுடைய சுற்று வேகம் ஒட்டு மொத்தமாக என்று தெரியுது. ஒரு நாளைக்கு 55,50,000 மைல் ஓடுது சுத்தி. இந்த வேகத்துக்கு எங்கிருந்து சக்தி வருது? இங்கதான் பெரிய உண்மை. தெரியாத இது வரைக்கும் தெரியாத உண்மை எல்லாருக்கும் கோலப்படும். எந்த பொருளானாலும் சுழண்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னா அந்த பொருள் உள்ள அணுக்கள் எல்லாம் கரைந்து கொண்டும் இருக்கிறது. அதனால அது அலைன்னு சொல்றோம். அப்ப எந்த அலையா இருந்தாலும் அணுக்களுடைய கரைசல். அப்ப சூரியன் சுத்தி வருத எத்தனை கோடி அணுக்கள் இருக்கும், அதுல எவ்வளவு கரைசல் இருக்கும். அவ்வளவு அலையாக இருக்கிற போது சூரியன் சுத்துற போது அந்த அலையும் சுட்டி கொண்டே இருக்கிறது சூரியனை. சூரியன்ல இருந்து தோன்றியத்தான் எல்லா கிரகங்களும். அதனால அதது தூரத்துக்கு காலத்துக்கு தக்கவாறு தூரம் இருக்கு. இப்ப புளூட்டோ என்று சொன்னா 72
கோடி மைல் தன்னாண்ட புளோட்டா இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ பலவு போயிடுது அது உற்பத்தியான காலத்திலிருந்து என்ன வரைக்கும். பூமி 9 கோடி மைல், அதுக்கப்பால பூமிக்கு அப்பால சுற்றி வர்றது புதன், புதனுக்கு அப்பால சுக்கரன், சுக்கரனுக்கு அப்பாலதான் சந்திரன். சந்திரன் சூரியனை சுத்தறது இல்ல, பூமியை சுத்தி வருது. பூமி சுத்துற போது சந்திரனும் சுத்தி வர்ற மாதிரியா கணக்கு. இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடக்குது? இங்கதான் உண்மையான அந்த காந்த ஆற்றல் என்பது என்னது என்பது விளக்கு. சூரியன்ல இருந்து எத்தனை கோடி அணுக்கள்ல இருந்து அலைகள் வருது, அந்த அலையெல்லாம் காந்தம் தான். எந்த அலை எடுத்தாலும் காந்த சக்தி தான். ஏன்னா அணுக்கள் கரைந்த கரைசல் தான் காந்தமாக வருது. அப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய அணுக்கள் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு சொல்ற போது அதுல இருக்கக்கூடிய இந்த 9 கோள்களும் தூக்கிட்டே போகுது. அது எதுவுமே தன்னைத்தானே சுத்தறதுதான் அதனுடைய அணுக்களுடைய வேகம். சூரியனை சுத்தி வர்ற போது சூரியனுடைய அலை சுழண்டுகிட்டே இருக்குது. அந்த அலையில எது வந்தாலும் அதுவும் சுழல், தூரத்துக்கு தகுந்தவாறு கனத்துக்கு தகுந்தவாறு நேரம் காலம் கூடும் குறையும். அதற்கு காரணம் என்ன பார்க்கிற போது, சூரியன்ல இருந்து அந்த அலை வெளியேறதுன்னு சொன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது விலக்கும் ஆற்றல் இருக்கிறது அங்க. ஆமா, ஒரே நேரத்துல எல்லாமே வெளியிட்டா சூரியனும் இருக்காத. எத்தனையோ கோடி காலமாக சூரியனும் இருக்கிறதே. என்ன என்றால் இறையாற்றல் என்பது சுத்த வெளி, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சுத்த வெளி. அது எங்கு நிறைந்திருப்பதனால அது எல்லா பொருளையும் சேர்த்து அழுத்திக் கொண்டிருக்கிற போது எந்த பொருளும் அதனுடைய தள்ளும் வேகத்துக்கு மேலாக ஓட முடியாது. அதனால அளவு கட்டி போச்சு. அப்ப இந்த இரண்டு வேகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று இருக்க ஆற்றல், தன்னிருக்க சூழ்நிலத்தும் பேராற்றல். இன்னொன்று விலகும் ஆற்றல். இந்த இருக்க ஆற்றலை தான் ஆகஷ்ட சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, பூமி சுழலுவதனால நடுமையும் எல்லா பொருளும் போகுது, அது ஆகஷ்ட சக்தி இல்லை. இருக்க ஆற்றல் சூழ்நழுத்த ஆற்றலால இருக்குது, அதனால எல்லா நடுமையும் மாடி ஓடும். இருக்க ஆற்றல் ஒன்று, விலக்கு ஆற்றல் ஒன்று. இந்த இரண்டு சேர்ந்ததுதான் காந்தம். இருக்க ஆற்றல் என்பது என்ன? சுத்த வெளி, எங்கும் நிறைந்த பேராற்றல். அது உற்பத்தியானதில்லை, அது தானாகவே இருக்கிறதா. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். இப்ப அந்த ஆற்றல் அழுத்திக் கொண்டே இருக்கிறது. எந்த பொருளை அழுத்தினாலும் ஒரு அளவு தானே அழுத்த முடியும். ஒரு அளவுக்கு மேல போனா அந்த அழுத்தமே தள்ளி சக்தியாக பாதிக்கும். இந்த பொருள்லையும் இந்த தன்னிருக்க சூழ்நழுத்தும் பேராற்றல் நிரம்பி போனா, நிரம்பிட்ட பிறகு வழி அணுலியாயிட்டா இருக்கட்டும், நம்ம உடல்ல கூட இருக்கட்டும். இந்த திட்டத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள அணுக்கள் எல்லாம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது. சுழற்சியினால வரக்கூடியது தள்ளு ஆற்றல், விளக்கு ஆற்றல்.
ஒரு அளவு இன்னொரு அளவு விலைக்கு ஒரு அளவுல நிறுத்தி கொண்டது. அது மாத்திரம் இருந்தா ஒரு நிமிஷத்துல நாம் காலி, ஆளே இல்லை. ஆனா இருக்கு ஆற்றலாக உள்ள இறையாற்றல் சேர்த்து அழுத்தி கொண்டிருப்பதனால ஒரு அளவுதான் வெளியே இருந்த தவிர மிச்சம் நல்லா கட்டுப்பட்டு இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, கடவுள் இல்லாத அணுவும் அசையாது என்று. இப்போ இத மனதில் வச்சு கொள்ளுங்க, இறையாற்றல் என்பது சுத்த வெளி, அது ஒரு பாய்மபொருள். பாய்மபொருள்னா எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறையத்தக்கது. சுத்த வெளிக்கு ஏதாயிலும் தடை இருக்குதா? எந்த பொருளாயிலும் ஊடுருவ முடியாத. அது மாத்திரம் இல்லை, தன்னிலே எந்த பொருளும் ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. அத பெனிட்ரேட்டிவ் பெர்மியேஷன் சொல்லுவாங்க. பெர்மியேஷன் சொன்னா ஊடுருவி போறது எல்லாத்து அதுக்கு இடம் கொடுக்கணும். பெனிட்ரேஷன் சொன்னா எதுலையும் ஊடுருவி அதுவே பாயும். இந்த ரெண்டு சக்தியும் இந்த ரெண்டு ஆற்றலும் உடைய இந்த சுத்தவெளி இறைநிலை என்று போற்றப்படுகிறது. அதுதான் தெய்வம். ஆனா உடனே தெய்வம் என்றது ஒப்புக்கொள்ள முடியுமா? நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கதை எழுதி சண்டை போட்டதாகவும் கல்யாணம் பண்ணி என்றாகவும் இதெல்லாம் கதைகள் எல்லாம் வச்சு ஒட்டுமே, திடீர்னு சுத்த வெளிதான் தெய்வம் என்று யாராயிலும் சொன்னா நம்ப முடியுமா? அப்படி நம்பவே வேண்டாம். நம்முடைய அறிவினாலே பார்ப்போம். அந்த அத்தகைய தெய்வம் எத்தனை இருக்க முடியும்? ஒன்றுதானே இருக்க முடியும். ஒன்றா இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் இதுவரைக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது எத்தனை? ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட சில சமயம் ஒரு சிங்கல்ல எடுத்து வைக்கிறாங்க, தேவாரம் பண்றாங்க, தெய்வம் தான். அது சடன் காட். நாம வணங்குற தெய்வத்துக்கெல்லாம் பசி உண்டு. உண்மையான தெய்வத்துக்கு பசி இல்லை. ஏன்னா உடல் இல்லை, குடல் இல்லை. அந்த உடலும் இல்லாத குடலும் இல்லாத ஒரு தெய்வ நிலைக்கு பூர்வத்தை கண்ணு மூக்கு காதிவைகள் எல்லாம் கொடுத்து இது வியாபாரம். கடவுளுக்கு நீ எதனா சாப்பாடு கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், தேங்காய் கொடுக்கணும். கடவுளுக்கு தேங்காய் அவசியமா? எங்குமே நிறைந்த ஒரு பேராற்றல், அதிலிருந்து எல்லாமே தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல், அதற்கு நாம் போய் தேங்காய் கொடுக்கறதா? கடவுளுக்கு தேங்காய் வேணுமானா இல்லை. அது மாத்திரம் இல்லை, நாம் கடவுளை போய் வேண்டித்தான் ஏதாவது பெற வேண்டும்னு நினைக்கிறோம். இந்த ஏழு தாதுக்களே போதும், சாதம் சாப்பிடுறோம், ஏழு தாதுக்களாக இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, அல்லது சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ரசமா மாறி ரத்தமா மாறி ரச ரத்த மாமிசம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று ஏழு. யாருக்கு தெரியாது இது? எல்லாருக்கும் உடல்ல நடக்கிறதானே. யாராயிலும் கேளுங்க, இந்த ஏழு தாதுக்களாக மாத்திர விந்தையில ஏதோ ஒன்று தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டு பாருங்க, என்ன நடக்கும்? யாரும் நிக்க மாட்டாங்க. இந்த கேள்விக்கு யாரா பதில் சொல்றது?
உள்ளதான் நடக்குது, ஏன் தெரியாது. அதாவது அந்த பேராற்றல் கண்ணுக்கு தெரியாது, கருத்துக்கு எட்டக்கூடியதான். ஆறாவது அறிவுதான் கருத்து. ஐந்து புலன்களை கொண்டறிவது மனம், மனதுக்கு எட்டல ஆனா அறிவுக்கு எட்டு. நம்ம உடல் சரியாக இயங்கிறதுக்கு ஏழு தாதுக்கள் மாத்திரம் இல்லை, பதினாலு வேகங்கள் சொல்றாங்க மருத்துவ நூல்ல. தூக்கம், மாவறட்சி, மூத்திரம், தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாவி, மலம், ஏப்பம், சுக்கிலம், அபான வாயு, சுவாசம். இந்த பதினாலு வேகங்களும் உடல் கழிவு பொருள். அதைகளெல்லாம் சரியாக போனாதான் அந்த உடல் இயங்க முடியும். அந்த உடல் இயக்கத்துல ஏழு தாதுக்களாக மாறி அங்கங்க அதை பொருத்த வேண்டியதுக்கு இதெல்லாம் காலி பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவு நுணுக்கமான அறிவுடைய எல்லாம் வல்ல இறைநிலைக்கு நாம் என்ன கொடுக்கணும், என்ன கேட்கணும் சொல்லுங்க. கேட்கவே வேண்டி நாம் வேண்டுதல் செய்யணுமா? வேண்டுதல் கூட பாருங்க எப்படியான வேண்டுதல் எல்லாம் வரும். சாதம் படைக்கிறது, அது படிக்கிறதுன்றதெல்லாம் வேற. இன்னொரு விந்தையான படைப்பு மயிர் கொடுக்கிறது. இது வரைக்கும் மனிதனுக்கு ஆறாவது அறிவு வந்து எவ்வளவு காலமாச்சு சிந்திக்கிறான். எந்த மனிதனாயிலும் கடவுளுக்கு மயிர் தேவைதானா என்ன கேட்டது உண்டா? நாம் நம்ம நம்ம வரைக்கும் பார்த்தோம். கடவுளுக்கு மயிர் தேவைதானான்னு ஒரு நாள் கூட சிந்தனையை பண்ணி சிந்திக்கவே இல்லையே. அப்படிதான் எல்லா உண்மைகளையும் நழுவிட்டுடும். நழுவிட்ட பிறகு என்ன என்னென்ன யாரும் என்ன செய்யறாங்களோ அதையே செய்ய வேண்டித்தான். அன்பர்களே, இறையாற்றலை பற்றி உணர்ந்து கொண்டா சுத்த வழின்னு சொல்லிட்டோம். சுத்த வழி என்பது ஒன்றுமில்லாத சூன்யம் தானே, அது எப்படி பேராற்றலாக இருக்க முடியும்? சுத்த வழிக்கு தன்மை என்ன என்று பார்த்தா, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். வற்றாயிருப்புன்னு சொன்னா அதுல இருந்து எத்தனை பொருள் உற்பத்தி ஆனாலும் அது குறையாது. அதனால வற்றாயிருப்பு பிளினம் சைபர் என்று சொல்லுவாங்க, பிளினம்னு சொல்லுவாங்க, முழுமை பொருள்னு சொல்லுவாங்க, அது குறையாது. அக்ஷயம் அது மாத்திரம் இல்லை, அதுல இருந்து உற்பத்தி ஆகி அணுக்கள் உற்பத்தி ஆகி பஞ்சபூதங்களாகி அண்டங்களாகி சூரியன் சந்திரனா வந்துடும். அப்படி உற்பத்தி ஆகி வந்திருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் தாங்கி கொண்டு லேசா எல்லாம் மிதக்க விட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா மொத்தம் சேர்த்து பார்த்தா எவ்வளவு பலு இருக்கும்? அவ்வளவு பலு லேசாக மிதக்க விட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா அது சக்தி அவ்வளவு இருக்கும். ஒன்றுமில்லாத இருக்குமா? அதுக்கு ஒரு பொருளை இன்னொரு பொருள் தாங்கி நிற்கிறது என்று சொன்னா, தங்கும் பொருள் வேகம் அதிகமா இருக்குமா, அதை தாங்கி இருக்கக்கூடிய பொருளுக்கு சக்தி அதிகமா இருக்குமா? இதுதான் நாம் இந்த காலத்துல அறிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப சுத்த வழி என்பது ஒன்றுமில்லாதது அல்ல, வேக்கும் அல்ல, பேராற்றலுடையது. அப்படி அதிலிருந்து எழுந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல இருந்த ஒரு விதை, விதைய எடுத்து நுணைக்கு பாருங்க, ஒண்ணும் தெரியாது.
ஒண்ணும் இல்லை. ஆனா அதை போட்டு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து முளை வருது. அந்த முளை எப்படி, அதனுடைய தாய் செடி தாய் மரம் எப்படி முளை விட்டு இருக்குமோ அப்படியே வரும். அப்புறம் இலை வருது, இலையை எடுத்து பாருங்க, அது நரம்புகள், அதனுடைய நிறம், அதனுடைய வளைவுகள் அந்த தாய் செடியினுடைய அளவு போலயே இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்தது? இறையாற்றுனால மரத்தினுடைய தன்மையெல்லாம் அலை வடிவத்தில் சுருக்கி விதையில வச்சிருக்கு. இப்போ வெளியில அந்த அலையானது பிரிக்குவன்சி சுழலுறைவுக்கு தகுந்தவாறு விரிந்து இப்பொழுது பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊருக்கு போனீங்க, இப்ப இருந்தாமல் இருந்து நினைவு வருது அந்த ஊர். இவ்வளவு காலம் எங்க இருந்தது இந்த எண்ணம்? அலை வடிவத்துல சுருக்கி கருமையத்தில் இருந்தது, இப்போ இயக்கத்துல வர்றபோது விரித்து எடுத்துக்க. இந்த சுருக்கி வைக்கிறதும் விரித்து காட்டுவதும் இதுதான் காந்தத்தினுடைய ஆற்றல். காந்த ஆற்றல் என்பது இரண்டு சக்தியை உடையது, ஒன்று இருக்கு ஆற்றல், இன்னொன்று விளக்கும் ஆற்றல். இந்த இரண்டும் ஒன்று, வேற வேற இல்லை, ஒன்னேதான். விருதி ஆகிற போது தானாகவே விளக்கும் ஆற்றலாக வரும். இப்போ அந்த இறைவெளியை பற்றி அதுதான் தெய்வநிலை என்று ஒப்புக்கொள்ளணுமானா, காலம் தன்னுடைய இருக்கத்தினாலேயே ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லையா? அந்த அதிர்வு, ஒவ்வொரு அதிர்வும் காலத்தினுடைய நுண்ணறிவு. எவ்வளவு நேரம்? காலத்தின் நுண்ணலகு கண்சிமிட்டும் நேரம். நுண்ணலகு என்பது ஒரு அலகு, கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இடையமையும் நீளம். ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று, ஒரு ஒரு தடவை அதிர்வு ஏற்படுது இன்னொன்று ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு இடையில எவ்வளவு நேரம்ன்றது கணக்கிடவே முடியாது. அந்த மாதிரியான அதிர்வு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுத்த வெளியில இருக்கிறது. அதனாலதான் எல்லா பொருளுக்கும் அந்த அதிர்வு, அதனால்தான் வளர்ச்சி தளர்ச்சி முழுமை எல்லா மாற்றங்களும் உண்டாகிறது காலத்தாலும். நெறி தவறாத அது இயக்குவதனால இயமம் என்று சொல்லுவாங்க, நெறி தவறாத செயலை. அந்த இயமத்துக்கு யமன் வச்சு அது ஒரு பெருமாடு மேல ஏற்றி யமன ஒன்ற உற்பத்தி பண்ணிட்டோம். யாராயிலும் யமனை பார்த்துருப்பாங்களா? பார்க்க முடியுமா? யமன் என்றதும் காலன் என்றதும் என்ன வேற இல்லையே, அதே தானே. காலமே காலன் என்ன சொல்ற, தென்னாட்டில் வந்து காலம்னு சொல்றோம் இல்ல, வடமொழியில எல்லாம் அதாவது ஈ வரும் பெண்மைக்கு, அப்போ காளின்னு சொன்னோம். காலம் வேற காளி வேற இல்லை, காலம்னா காளி. அப்போ காலம் என்றாலும் காளி என்றாலும் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கிறது, வளர்ச்சி அரைச்சியது முடிவுக்கு கொண்டு வரணும். இவ்வளவுக்கும் என்ன, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இருக்கு ஆற்றல் ஒன்று, விளக்கு ஆற்றல் ஒன்று. இருக்கு ஆற்றல் இறைநிலையால உண்டாச்சு, விளக்கு ஆற்றல் அவருடைய சுழற்சி விரைவால அலையாக வரப்போது விளக்கு ஆற்றலாச்சு. பஞ்சபூதங்கள்ல
பஞ்சபூதங்கள்னா அணுக்களுடைய நெருக்கத்துக்கு தகுந்தவாறு பௌதீக பிரிவு என்று ஐந்து வச்சாங்க. விண் தனித்தனியாக சேராது இருக்கிற போது விண் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு சில அதுக்கு வர்ற போது காற்று, அதுக்கப்புறம் இன்னும் அழுத்தமாக இருந்து அதுல ஒளி பிறக்கிற இடம் வர்ற போது ஆக்சிஜன், அழுத்த காற்று. இந்த ரெண்டு காற்று ஒன்னா சேர்ந்ததுன்னா ஒரு கோர்வு உண்டாகிடும், அதுதான் தண்ணி. ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் தண்ணீரே இன்னும் இறுகி கெட்டியானா மண்ணு அல்லது கெட்டி பொருள். இவ்வளவு அணுக்களுடைய கூட்டுதான், அந்த கூட்டுல உள்ள வித்தியாசம் நெருக்க வித்தியாசம் தான் இப்ப பஞ்சபூதங்கள். பத்தி ரெண்டுபேரும் பாடுறாங்களே இங்க பாட்டு என்ன, இறை வெளியே தன்னெருக்க சூழ்நழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் முன் வெண்ணா. நிறை வெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை. தன்மாத்திரைன்னா டிரான்ஸ்பார்மேஷன், இன்னென்ன அளவுல என்னட்டு வருது. அப்போ காந்தம் என்ன, இடத்துக்கு தகுந்தவாறு அந்த காந்தத்தினுடைய அழுத்தம். பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தம் இருக்கும், அதுக்கு தகுந்தவாறு அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். மனம் ஆறு வகையில தன்மாற்றம் அடையிறது தான் நம்ம மனமும் உடல். அதாவது மேல உருவமாகவும் உள்ள ஆன்மாவாகவும் இருப்பது ஒரே வெள்ளம் தான், அதான் தெய்வ நிலை. என்ன சொல்றார் பாருங்க பாரதியார், இதுதான் அர்த்தம். அதோட மட்டும் விட்டுள்ளவர் இன்னொன்னு சொல்றார் பாருங்க, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையோ, வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முரசாய். வெட்ட வெளியாக இருப்பது அதுவேதான், அறிவாக இருப்பதும் அதுவேதான். ஏன்னா வெட்ட வெளிக்கும் அருவம் நம்ம கிட்ட அறிவு இருக்குதே, அது ரூபமா அருவமா? அருவமா இருக்கிறதுனால்தான் நம்மாண்ட அறிவு இருக்குது, யாராயிலும் கண்டுபிடிக்க முடியாதே. ஆனா எப்ப கண்டுபிடிக்கலாம்னா, யாராயிலும் வந்து நம்ம கேட்டாங்கன்னா, ஐயா அறிவு இருக்குதா உனக்கு, என்ன கேலி பண்றாங்க, சண்டை போடுவோம். அப்பதான் அறிவு பற்றிய ஒரு எண்ணம் வருது. அது வரைக்கும் அறிவு இருந்ததா இல்லையா? இருந்தது. அதை அதில் ஒத்துக்கிறானா? அவர் சொல்லிட்டு போலாம் இல்லையா, இருக்குதுப்பா அறிவு. ஏன் சொல்லலன்னா, அது எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம், நான் கேட்பானா இல்லையா, அதான் சொல்ல முடியாது. இப்படியே தப்பிச்சு தப்பிச்சுக்கிட்டு பொய் பேசிக்கொண்டே இருக்கிறதா நமக்கு பழக்கம். உண்மையே ஒப்புக்கொள்றதில்லை, பிறர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்றதில்லை. இப்போ இறையாற்றல் இறை வெளிய சிவம் என்று சொல்வார், என்ன பூரணமாக இருப்பதனால. இப்ப சிவம் தான் இறைவெளி, இறைவெளி தான் சிவம் ன்னுட்டு நான் சொல்றேன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் ஒரு புதிர் போல ஒரு அலர்ச்சி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சிவம்னு சொன்னா ஒரு ஆளு மேல பாம்பு நகர்ற மாதிரி ஒரு கொண்டை, அது ஒரு ஒரு கிலோ உத்ராட்சம், இத பார்த்துதான் இப்படிதான் கடவுள் இருப்பாரு சிவம் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சிவன் இருக்கிற இடத்துல இந்த சிவம் வர்றதில்லை, உண்மை சிவம் வர்றதில்லை. ஆனா காலம் வந்துட்டு தெரிப்போம், விஞ்ஞானம் வந்துட்டு கற்பனைகள் அத்தனையும் போயிட வேண்டியதுதான். அதனால்தான் சிந்தனை ஆற்றல் கழகம், சிந்தனையாளர் கழகம் என்று வச்சிருக்கோம். அதன் மூலமா தான் இப்ப இதெல்லாம் நாம் ஆராய்ந்து கொடுக்கிறோம் அன்பர்களே. அப்படியானா நம்ம உடல்ல இந்த காந்த சக்தி இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமல்ல. இந்த கையை ரெண்டு கையும் வச்சு ஒரு மூணு அங்கலம்
பச்சை பாருங்க, ஒரு அங்கலத்தை நெருக்குங்க, மறுபடியும் பாருங்க, கை மேலேயே நினைவு வச்சு பார்க்கணும். இப்போ விரித்து கூட்டி நெருக்கி நானா கொண்டாந்து வச்சேன், ஏதோ ஒன்று தெரியுதல்ல, என்ன இது? அழுப்பா ஜீவகாந்த சக்தி உடல்ல ஓடிக்கொண்டே இருக்குது, அது எப்போ இருக்குது? நான் கவனிக்கல. அதுதான் எண்ணமாக, அதாவது மனமாகவும் இருக்கிறது, அதுவே தான் உடலாகும். காந்த ஆற்றல் முதல்ல உற்பத்தி ஆகிற போது இறையாற்றலினுடைய மடிப்பு, இருக்க ஆற்றலால மடிப்பு விழுந்து அணுவாச்சு. அந்த அணுக்கள் மீண்டும் அதனுடைய அழுத்தத்தினாலே சுழல்ற போது அலையாச்சு. அப்போ இருக்க ஆற்றல் விளக்கு ஆற்றல் ரெண்டும் ஒரே ஆலயம். தெய்வம் என்றது ஒரே ஆற்றல் தான், எங்கும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது, இடம் பெறுவது. இதை ஆங்கிலத்துல ஃப்ளூயிடு என்று சொல்லுவாங்க. ஃப்ளூயிடுன்னு சொன்னா திரவம்னு வச்சுக்காதீங்க, சரியான தமிழ்ல வார்த்தை இல்ல, நான் தான் உற்பத்தி பண்ணேன். பாய்ம பொருள், எந்த ஒரு பொருளையும் அது ஊடுருவி அதை தடுக்கவே முடியாது. சுத்த வெளிய எந்த பொருளும் தடுக்க முடியாது, ஊடுருவினுக்கு. அந்த அத்தகைய இறைவழியும் இறைநிலையும் அதிலிருந்து தோன்றிய அணுவனுடைய சுழலாலையும் ரெண்டும் எந்த இடத்துல சேருதோ அதுதான் காரணம். அப்ப எந்த இடத்துல அணு இல்ல, வெளி இல்ல, பிரபஞ்சம் முழுவதும் நீங்களா யோசித்து பாருங்க, எல்லா இடத்துலயும் அணுக்கள் உள்ளன, இறைவழியும் அத வான் காரணம்னு சொல்லுவோம். நம்ம உடலுக்குள்ளாலும் அதே போல அணுக்களும் சுழட்டுக்கிட்டு இருக்குது, இறைவழியும் அழுத்திக்கிட்டு இருக்குது. அதனால இங்க உற்பத்தி ஆகக்கூடிய காந்தத்துக்கு ஜீவகாந்தம்னு பேர், பயோ மேக்னட்டிசம். அங்க யூனிவர்சல் மேக்னட்டிசம், இங்க பயோ மேக்னட்டிசம். இது என்ன ஆகுது? பயோ மேக்னட்டிசம், நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுக்கு தக்கவாறு, அதாவது வெளிச்சத்தை பார்த்தோம்னா வெளிச்சமாக மாறும். ஐவகையா மாறும் இல்லையா? தன்மாற்றம் என்பது டிரான்ஸ்பார்மேஷன். அழுத்தமாக மாறும், ஒளியாக மாறும், ஒலியாக மாறும், சுவையாக மாறும், மனமாக மாறும். இது எல்லாம் கையில பிடிக்க முடியுமா இல்ல கண்ணால பார்க்க முடியுமா? ஒளிய பார்க்கிறோம், ஒலிய கேட்கிறோம். அது மாதிரி அதுக்காக வந்ததுதான் பஞ்ச இந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் அஞ்சும் இந்த ஐந்து வகையான தன்மாத்திரைகளை உணர்றதுக்காக வந்தது. அதுக்கு மேல அதுக்கு மூலப்பொருளாக உள்ளது எது என்ற உணர்றதுக்குத்தான் ஆறாவது அறிவாக, புலன்களுக்கு எட்டாததாக, எங்கும் நிறைந்து உள்ளதாக இருக்கக்கூடிய இறைவழியை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு வந்ததுதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு கொண்டுதான் இறைநிலையை விளங்கிக் கொள்ளும். எல்லா மனிதரும் இறைநிலையை விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா விளங்கிக் கொள்ளாத போனால் இறைநிலையிலிருந்து இதுவரைக்கும் வந்திருக்குமே, எந்தெந்த இடத்துல முரண்பாடான செயல்கள் செய்தோமோ அதெல்லாம் முடிச்சு விழுந்து அதான் வினைப்பயன், வினைப்பதிவுன்னு சொல்லுவோம். அந்த வினைப்பதிவு முன்னோர்கள் மூலமாக தொடர்ந்து வருத அந்த வினைப்பதிவுக்கு சஞ்சித கர்மம்னு வாங்க. சஞ்சிதம்னா மூட்டை. தற்காலத்துல நாம் செய்யறோம் இந்த பிறவியில, அதுக்கு வந்து அதாவது சஞ்சித பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு கர்மங்களும் இல்லாத மனிதனே இல்லை. சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ரெண்டு இருக்கு. அதனால இப்ப நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அந்த ரெண்டு வினைகளுக்கு ஏற்றவாறு எண்ணம் உண்டாக்கும். இந்த இந்த பொருளோட இப்படித்தான் நாம் தொடர்பு கொள்ளணும் சொல்லு. இது ஆகாமிய கர்மம். ஆனா ஆன்மா, காமியம் என்றால் இச்சை. ஆன்மாவுக்கு இச்சையூட்டி ஒரு செயலில் ஆழ்த்த வல்ல கர்மம் செயல்.
அன்பர்களே, இப்படி இறைநிலையிலிருந்து இன்று வரையில மனிதனா வந்துட்டோம். இன்னைக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாமே இருக்குது மனிதனுக்கு உலகத்துல. ஆனா ஏன் அவன் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கொண்டோ அல்லது துன்பப்பட்டிருப்போ இருக்கும், இந்த எண்ணம் தான் வரணும். ஏன் மனிதனுக்கு துன்பம் வந்தது? இறையாற்றல்ல ஏதாயிலும் துன்பத்துக்குரிய காரணம் இருக்கிறதா? இல்லை, எல்லாமே ஒழுங்க நடைபெற்றுக் கொண்டது. ஆனா மனிதன் செய்யக்கூடிய செயல் இறையாற்றலுக்கு முரண்பாடாக இருக்குமே ஆனால் அந்த இடத்துல உண்டாகிற பிணக்கு, அதுதான் துன்பம். அப்ப மனிதன் தான் இந்த பிணக்குகள் எல்லாம் நீக்கி இறையாற்றலை உணர்ந்து அதோட செயல்படும். அப்படி படும்போது வினைப்பதிவு என்பது இல்லை, எல்லாமே நல்வினையாகவே இருக்கும். அதே நேரத்துல நல்வினைகளே செய்துட்டு போறோம்னு சொன்னா பல வினைகள் தவறானதெல்லாம் தானாகவே கரைஞ்சு போகணும் இல்லையா? இப்போ என்னண்டா அந்த மாதிரியான தீய வினைகள் எல்லாம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறான். நீங்க எப்படி வந்தீங்க? அம்மா அப்பா மூலமாக, அவங்க அவங்க அம்மா அப்பா மூலமாக இப்படி போய்கொண்டே இருந்த வித்தில்லாத உயிர் இல்லை. முதல்ல ஒரு மனிதன் தோன்றியது எப்படி தோன்றியிருப்பான் பார்த்தா, மனிதனுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு ஜீவனிடமிருந்து வித்தெடுத்துத்தான் வந்திருக்கணும். அப்படி பார்க்கிற போது மனிதனாக வந்த பிறவி எத்தனை ஆயிரம் இருக்குமோ அதை விட அதுக்கு முன்னதாக இருந்த விலங்கின பதிவு பிறவி எண்ணிலடங்காதவை. மனிதனாக வந்த பிறகு உணவு உற்பத்தி செய்ய தெரியும் அவருக்கு. அதுக்கு முன்ன விலங்கினமாக இருந்தபோது உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அதனால என்ன ஆச்சு? ஒன்று ஒன்று பிடித்தே சாப்பிடுறது தேவையாயிடுச்சு. ஒரு உயிரை இன்னொரு உயிர் சாப்பிடுவது, அதுதான் விலங்கின செயல். அந்த செயல்ல நான்கு விதமான குற்றங்கள் அல்லது கர்ம பதிவுகள் உள்ளன. ஒன்று வதைத்தல், வதை செய்தல் துன்புறுத்துதல். இரண்டாவது கொலை செய்தல். மூன்றாவது அதனுடைய உடலை பறித்து உணவாக கொள்ளுதல், திருடு. நான்காவது அவனுடைய வாழ்வின் சுதந்திரத்தை அழித்தல். இந்த நான்கு குற்றங்கள் தான். ஆனா விலங்கினத்துக்கு அது குற்றம்னு நாம் சொல்ல முடியுமா? அதை விட வேற வேலை செய்யறதில்லை. ஆனா மனிதன தொடரியத்துல இருந்து விலங்கின குற்றம் நாலு நமக்கு வந்துருக்கு. அது இல்லாத மனிதனே இல்லை. நாலு குற்றங்கள் பதிவு இல்லாத மனிதனே இல்லை. அதனால்தான் எந்த இடத்துலயோ அதுக்கு சந்தர்ப்பம் வந்தா இந்த இதுல ஒரு குற்றம் ஒரு பதிவு வெளியாகி செயல்கள் விலங்கினத்தினுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கலாம் மனிதனுக்கு. அதனால இறைநிலையை உணர்ந்து கொண்டா அந்த இறைநிலை உணர்வே இந்த வினைகள்ல இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளணும் என்ற அளவுக்கு தெளிவு அறிவு தெளிவு வந்தது. அறிவு தெளிவு வந்த பிறகு உள்ளதை உணர்ந்தான், நல்லதையே செய்வான், அல்லவை தானாகவே போயிடும். அப்போ மனிதன் எங்க இருந்து வந்தான்னு பார்த்தா விலங்கினத்திலிருந்துதான் மனிதன் வந்திருக்கும். மனிதனாக வந்த பிறவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ சாதாரணமா நினைச்சு பார்த்தோம்னா அதை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் விலங்கினமாக இருந்த பிறவியினுடைய எண்ணிக்கை. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பு உற்பத்தியானதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசி காரணமாக, கை உற்பத்தியானது கால் உற்பத்தியானது. பறவைகள் எல்லாம் முக்கியமா காக்கை தான் எடுத்து சொல்லுவோம். பறவைகளுக்கு ஒரு அடையாளம்,
அதுக்கு பேர் என்ன? காக்கை. காக்கைன்னா என்ன? காலையே கையையே காலாக உபயோகப்படுத்துறது. காலும் கையும் ஒண்ணுதான். கால் கை காக்கை. இந்த காலும் கையும் ஒன்னா ஒரே நேரத்தில் வலிக்குது பாருங்க, அதுக்கு காக்கை வலின்னு சொல்றாங்க. கால் கை வலி, அத காக்கை வலின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மனித இனத்துல எல்லா உயிரினங்களுடைய தன்மைகளும் அடங்கி இருக்குது. நமக்கே நாமே யோசனை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு சமயத்துல இளைஞனமாக எத்தனையோ செயல் செய்யறோம். நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் வந்து பாக்கெட்ல கைய போட்டு படத்தை எடுக்கிறார். ஐயோ பாண்டாட்டா என்னப்பா இல்ல, எனக்கு வேணும். நீ எடுக்கக்கூடாது, எடுக்கிற. இவன் வந்து இவன் கையிலயும் ஒன்னும் ஆயுதம் இல்லை, அவன் கையிலயும் ஒன்னும் ஆயுதம் இல்லை. நீ எடுக்க கூடாதுன்றான். இல்ல, நான் எனக்கு வேணும்னு எடுக்கிறான். வாய்தான் போகும் கடிக்கிறது. குழந்தைகள் இருக்காங்களே, ரெண்டு வயசுல இருந்து மூணு வயசு உள்ள குழந்தைகள் எல்லாம் 10-20 குழந்தைகளை விளையாட விடுங்க. நல்ல விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுத்து விளையாட விடுங்க. அந்த சுவத்து ஓரத்துல ஒரு இடத்துல ஒரு குகை மாதிரியா போட்டு வைங்க, 4 இடத்துல ஏணி மாதிரியா போட்டு வைங்க. விளையாடிட்டே இருக்கிறதெல்லாம் அப்படி பார்த்தா சரி, எல்லாம் போட்டுடும். தலையை போய் விடுவாங்க, ஏறும், மேல ஏறும். ஏன் மேல ஏறி? குகையில அதாவது வலையில வாழ்ந்த ஒரு பதிவு இருப்பதனால அது எல்லாம் அங்க எடுத்துக்காட்டு. இந்த ஹோமியோபதியில ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா, குணங்களை வச்ச மருந்து எடுக்கிறது. மனிதனண்டு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் எடுத்தா எல்லா விலங்கினத்தினுடைய குணமும் இருக்குது. எந்தெந்த நேரத்தில் ஒத்து வருமோ அந்த குணம் உற்பத்தி ஆகிற போது மனித இனத்துக்கு, மனித உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்த பாருங்க, அதுதான் வியாதி. அந்த வியாதியை போக்குறதுக்கு எந்த விலங்கின குணத்துல இருந்து இவனுக்கு இந்த வியாதி வருதுன்னு பாக்குறான். அதே விலங்கினத்தனுடைய சக்திய அலையாக மாற்றி அதை மருந்தாக கொடுக்கறது தான் ஹோமியோபதி. எந்த மூலிகையிலையோ, எந்த ஜீவன்லயோ எந்தெந்த குணங்கள் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதையே கொடுத்து அந்த நோயை போக்குறான். நண்பர்களே, நாம ஒவ்வொருவரும் காந்த ஆற்றல் நிலையங்கள் தான். எங்கேயோ 1000 மைலுக்கு அந்தாண்ட ஒரு அன்பர் நம்ம நினைச்சாங்கன்னா நம்ம நினைவு அவங்களாண்ட போவோம். நம்ம உருவம் அவங்களுக்கு போவோம், அந்த அவங்களுடைய உருவம் நமக்கும் வரும். ஏன்னா மனம் வந்து காந்த ஆற்றலினுடைய அலைதான், அது பாய முடியாத இடம் இல்லை. அதனால்தான் எத்தனையோ மைலுக்கு அந்தாண்ட சேட்டலைட் எடுத்து போறாங்களே, அங்கிருந்து பூமிக்கு தொடர்பு வைக்கிறாங்க. வயரா இருக்குது மத்தியில இல்ல. இப்ப லண்டன்ல ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அத சேட்டலைட்டுக்கு அனுப்பிச்சு மறுபடியும் பூமிக்கு காண்பிக்கிற போது அங்க ஆயிரக்கணக்கான டிவி ஷோ வருது. அங்க சுருங்குது, இங்க விரியுது, இவ்வளவுதான். அந்த சுருக்கிறது இறையாற்றலினுடைய சுத்த வெளியினுடைய அழுத்தம், பேரழுத்தம். விரிக்கிறது அதனுடைய அலையினுடைய விரி. எந்த செயல் எடுத்தாலும் பிரபஞ்சத்துல இந்த ரெண்டுதான் இருக்கும், ஒன்னு சுருக்கம் இல்ல விரிவு. விரிவு என்பது விளக்கு ஆற்றல், சுருக்கம் என்பது அழுத்தம் ஆற்றல். இந்த இரண்டு கவனிச்சிங்கன்னா இறையாற்றல் இல்லாத இடமே இல்லை. நாமும் நாமும் அப்படியேதான். ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய் ஒவ்வொரு வரையில் வந்த கதை. செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாட்டுல சொல்றோம். எந்த பொருளை எடுத்தாலும் பரம் முதலாக, பரம்
இறைநிலையானது அணுவானது. அணுக்கள் கூடி பஞ்சபூதங்கள் ஆச்சு. பஞ்சபூத கலவா அண்டங்கள் பலவும், அதுல ஒன்று உலகம். உலகத்துல ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரையில ஜீவன்கள். அதனால எந்த பொருளை எடுத்தாலும் பரமுதலாக வந்ததுதான். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை. செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. நாம பெரியவங்க வந்து பிரம்மஞானத்தை சின்ன வயதுடையவர்களை சொல்லிக் கொடுக்கணும்ன்றது இல்லை. இந்த வருங்காலத்துல குழந்தைகள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த பாடல்லாம் இருக்கு. என்ன சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இது ஒரு பழந்த பாட்டு. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே உணர்வாய். குழந்தைகள் பெரியவங்களுக்கு பிரம்ம ஞானத்தை ஊட்டுறாங்க. இதுல இது வரைக்கும் நாம் பிரம்ம ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கலன்னா இந்த குழந்தைகள் பாட்டு மூலமாகவா இல்ல தெரிஞ்சுக்கலாமே. அன்பர்களே, அப்படி இருந்தால் அலைநிலை மனம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அலைநிலை தான் மனம். அதுக்கு உட்பொருளாக உள்ளது இறைநிலை. இறைநிலை தான் அறிவு. அது உங்களாண்டு இருக்கிறது வேற, என்னாண்டு இருக்கிறது வேறயா? ஒரே பொருள் தான் இறைநிலை. அப்ப எல்லாருக்குள்ளாகவும் அறிவாக இருக்கிறது இறைநிலைதான். இத உணர்ந்து கொண்டமா நான் சரியா யோசித்து மறுக்க முடியுமா? மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்பொழுதுதான் யாரை பார்த்தாலும் இறைநிலையினுடைய தோற்றமா அது. எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நீங்குவதில்லை. இது அப்போ அந்த மாதிரி எந்த பொருளிலும் இறைவனை காணலாம். மரம் மரம் என்பது என்ன? அணுக்களுடைய கூட்டம். அழு என்பது என்ன? இறைநிலையினுடைய சித்திருவம். அப்ப இறைநிலையேதான் மரமாகவும் இருக்கிறது. மரமும் இறைநிலை தான். அப்போ நமக்கு எந்த வகையில உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்? சிறப்பு கொலையாக மலைக்கும் வேண்டாம், கொலைக்கும் வேண்டாம். எதையும் எல்லாம் இருப்பு இருக்கிறது, இருக்கிறது இருக்குது, அவ்வளவுதான். நாம் எப்படி என்ன தேவை எப்படி உபயோகப்பட்டோம்? நண்பர்களை, இதுக்கு மேலாக கடைசியாக நாம் உணர வேண்டியது இந்த ஜீவகாந்த சக்தி. துன்பமில்லாத இருக்கணும். துன்பம் இருந்தால் அந்த இடத்துல அது ஷார்ட் சர்க்குட். ஷார்ட் சர்க்குட் வந்தா என்ன ஆகும்? எல்லாம் போச்சு, எல்லா மின்சாரமும் வீணா போகும். அந்த ஷார்ட் சர்க்குட் எப்படி வருதுன்னா, துன்பம் வர்ற இடத்துல தான் வரும். அதனால யாருக்கும் நாம் துன்பம் செய்யக்கூடாது. இப்படி ஒரு திட்டம் வச்சுங்க. மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் செய்யக்கூடாது. அப்படிதான் வாழும். துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்யும். இந்த ரெண்டே கருத்தை இன்னையிலிருந்து வச்சுங்க. எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னுட்டு ஒரு வாரம் இதை போல நடந்து பாருங்க. அதுக்கப்புறம் இதுதான் சரியான பாதை. இந்த உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் செய்யாதிருக்கணும். துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்யணும். இத எழுதி வச்சுட்டு வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. அறிஞர் உலகத்துல எந்தெந்த தத்துவ ஞானிகள் என்னென்ன எழுதுனாங்களோ அதெல்லாம் கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்தால் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது, உதவி செய்யணும். இதா இருக்கும். இது தெரிஞ்சது கஷ்டமா? எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம்.
இல்ல நடந்துருக்க வாழ்றது கஷ்டமா, எல்லாம் நடக்கும் என்று கூடிய கூட்டத்தில் இதையே ஒரு தெளிவான முடிவாக வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்றும் உலகம் மீது வந்ததில்லை. எனினும் திறந்து விட்டோம், வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும். எப்படி வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ மட்டும். அதனால என்ன, வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம், பலமாய் வாழ. அந்த திட்டம் தான், யாருக்கும் யாரும் துன்பம் தரக்கூடாது, முடிந்த வரையில உதவி செய்யும். ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈதன்றி ஊதியமில்லை உயிர்க்கு. ஈதல் என்பது துன்பத்தை போக்குறோம், இசைப்பட வாழ்தல் என்பது துன்பம் செய்யாதிருப்பது. அன்பர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கை வழிய உணர்ந்து பின்பற்றி எளிதான முறையில நாம் வாழ்ந்து, வெளியில தான்ன்றதில்லை, உங்க வீட்டிலேயே இத பயன்படுத்தணும். கணவன் மனை உறவுல, குழந்தைகள் உறவுல பொறுத்தருக்கும் துன்பம் இல்லாதான் வாழணும். இந்த உண்மையை உணர்றதுக்கு நம் ஒவ்வொருவரும் காந்த நிலையம். காந்தம் என்பது என்ன, இறை நிலையம் அதனுடைய அலையும் தான். அப்ப இறைவனே காந்தமாகி வந்த பரிணாமத்தில் நாமும் ஆகி இருக்கிறான். நம்ம போல எல்லா உருவங்களும் ஆகி இருக்கிறது. அப்போ ஒரு உருவத்தோட எந்த முறையில நாம் தொடர்பு கொள்ளணும்? அன்பர்களே, சுருக்கமான முறையில இந்த நீதியை உணர்ந்து கொண்டு காந்த ஆற்றலினுடைய பெருமையை தெரிந்து கொண்டால் இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமைந்திருந்து மதிக்கும் விளைவாயலும் மனிதர் செயல் அனைத்திலும் மாறியின்றி தவறியின்றி மதிக்கும் விளைவாயலும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ மற்றவர்க்கும் தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறிவிளக்கும் வாழ்விலே. எல்லோரும் இந்த காந்த ஞானம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும். பிறருக்கு துன்பம் செய்யலன்னா நமக்கு யாரும் துன்பம் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார். அந்த முறையில ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் உலகிலே நாம் வாழ்ந்து அமைதியை நிலைநாட்டி இன்பத்தை அனுபவிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.